வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். மதசார்பற்ற கூட்டணியை தலைமையேற்க என்ஆர் காங்கிரசுக்கு திமுக அழைப்பு. புதுச்சேரி அரசியல் களத்தில் திடீர் திருப்பத்தால் பரபரப்பு. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மக்கள் பணியாற்ற வந்துள்ளதால் சட்டப்பேரவையில் இடம் ஒதுக்கப்பட்டது. தனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதில். மக்களை குழப்பும் வேளையில் காங்கிரஸ் திமுக கட்சிகள் ஈடுபடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமி தொடருவார் என பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். பாஜகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் மதசார்பற்ற கூட்டணியை தலைமையேற்க என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு மற்றும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகின்றது. இதன் காரணமாக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி தனித்து போட்டியிட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமியிடம் அக்கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே விரிசல் இல்லை என்றும் 2 தினங்களுக்குள் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் பாஜகவினர் தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை ஏற்க என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமியை திமுக அழைப்பு விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளர் நாஜிம் வெளியிட்டுள்ள பதிவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பல குழப்பங்களில் உள்ளதாகவும் மேலும் புதுச்சேரி மாநில நலன் கருதி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உள்ள கட்சி மதசார்பற்ற கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி தலைமை ஏற்க வேண்டுமென வலியுறுத்தி அது தொடர்பாக கட்சியின் தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவித்தபோது நல்ல கருத்து என அவர் தெரிவித்ததாகவும் பாஜக வரக்கூடாது என்பதால் ரங்கசாமியை ஏற்க முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சாதகமான பதிலை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மாநிலத்தின் தன்மையை காப்பாற்ற மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு ரங்கசாமி தலைமையேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய அவாவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் மாண்புமிக மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் அழைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை என்று சொன்னால் அவர் தலைமையேற்க வேண்டும் இந்த ஆட்சிக்கு. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் மனிதநேய மக்கள் கட்சி எல்லா கட்சிகளும் இப்பொழுது என்னென்ன கட்சி திராவிட முன்னேற்றத்தில் இருக்கின்றதோ காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்றதோ அனைத்து கட்சியும் நாங்கள் ரங்கசாமியுடைய தலைமையில் வருவதற்கு தயாராக இருப்பதாக நான் அறிகிறேன். எங்கள் தலைவரத்தில் கேட்டுவிட்டேன். அவரும் செய்யலாம் என்று நல்ல கருத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரங்கசாமி அவர்கள் தலைமை ஏற்க அதில் காங்கிரஸும் திமுகவும் மற்ற கட்சிகளும் பங்கெடுக்குமையானால் மதம் சார்பற்ற ஒரு ஆட்சியை இந்த மாநிலத்தில் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையின் காரணமாக இதை சொல்கிறேன். நிச்சயமாக இதை அண்ணன் ரங்கசாமி அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் தலைமையில் செல்வதற்கு நாங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியும் நான் நிறைவேற்றி. மத்திய உள்துறையால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மக்களுக்கான பணியை செய்ய வந்துள்ளதால் சட்டப்பேரவையில் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதில் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை காலை ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் வார்டு வார்டாக சென்று அவர் பார்வையிட்டார். சுகாதாரத்துறை செயலர் அருண், இயக்குநர் மோகன்குமார், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரவி, கண்காணிப்பாளர் வாசுதேவன் உள்ளிட்டோரும் அவருடன் சென்றனர். மருத்துவமனையில் வார்டுகளில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளிடம் சிகிச்சை நன்றாக அளிக்கப்படுகிறதா என கேட்டறிந்த ஆளுநர் தமிழிசை தேவையான வசதிகளை செய்து தரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் ஆய்வுக்கூடங்களுக்கு சென்று இயந்திரங்களின் செயல்பாடுகளையும் கேட்டறிந்தார். அதற்கு பின்பு துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் ஆலோசகர்கள் சந்திரமௌலி, ஆனந்த் பிரகாஷ், மகேஸ்வரி உள்ளிட்டோர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஆளுநர் தமிழிசை கூறுகையில், முன்பெல்லாம் வெளிநாட்டில் இருந்து தடுப்பூசி வரும், தற்போது நம் நாட்டிலேயே தயாரித்துள்ளதாகவும் இதனை அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர்கள் தேர்தல் பணியாளர்களும் ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
அரசு மருத்துவமனையில் செயல்பாட்டை ஆய்வு செய்ததாகவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆய்வக வசதி மேம்பாடு குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறிய அவர், சாமானிய மக்களின் நம்பிக்கை அரசு மருத்துவமனைகள்தான் என்றும் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரி எல்லைப்பகுதியில் உள்ள கடலூர், விழுப்புரம், ஆந்திரா, கேரளா, தமிழக பகுதிகளில் உள்ளோர் புதுவையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்றும் நிலுவை ஊதிய பிரச்சினைகள் மனிதாபிமான முறையில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியவுடன் அவர்களை அழைத்து பேசி ஊதியம், ஓய்வூதியம் குறித்து பரிசீலித்து வருவதாக கூறிய அவர், காரைக்காலில் 9ஆம் வகுப்பு வரை எப்படி பாடத்திட்டம் அமைக்க வேண்டும் மற்றும் தேர்வுகள் நடத்த வேண்டுமா என்பது குறித்து அலசி ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். பின்பு முடிவுகள் இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ரேஷன் அரிசிக்கான பணம் அனைத்து மாதங்களுக்கும் பயனாளிகளுக்கு தரப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக நிலுவை கோப்பு ஏதும் இல்லை என்றும் நிலுவைத் தொகை வரவில்லை என கோரிக்கை வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், மத்திய உள்துறையால் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மக்களுக்கான பணியை செய்ய முன்வந்துள்ளதால் சட்டப்பேரவையில் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் அரசியல் ஒன்றும் இல்லை எனவும் தனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை என்றும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களை குழப்பும் வேளையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வார் என தான் நம்புவதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது. கூட்டணி பங்கீடு மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு வர காலதாமதம் ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாஜக தலைவரும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உங்கள் தேவையை எங்கள் வாக்குறுதி என்ற பிரச்சார வாகன பேரணியானது புதிய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை முன்பாக துவங்கப்பட்டது. பாஜக இணையமைச்சர் அர்ஜுன் மேக்வால், பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் நிர்மல் குமார், சுரானா, ராஜீவ், சந்திரசேகர், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் சாமிநாதன் முள்ளலியில் கொடி அசைத்து பேரணியானது துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர், மக்களை குழப்பவே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை ஏற்க திமுக அழைப்பு விடுத்துள்ளது என்றும், மக்கள் நலன் கருதி ரங்கசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில் தொடருவார் என்றும் சனிக்கிழமைக்குள் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்பாக புதுவை மாநில மக்களிடத்திலே உங்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. நீங்கள் கொடு என்று அழைத்து கருத்து கொடுக்கும் எது ஏற்புடைய கருத்தோ. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் முதலியார்பேட்டை மற்றும் பெரியக்கடை காவல் நிலைய பகுதிகளில் துணை இராணுவத்தினருடன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தேர்தல் துறை சார்பாக தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரியக்கடை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் காவலர்கள் மற்றும் துணை இராணுவத்தினருடன் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் முதலியார்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் சுரேஷ் தலைமையில் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சார்பில் தொழிற்சாலை பாதுகாப்பு வார விழாவை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை, தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் பணியாற்ற வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை தலைமை தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலன்கள் ஆய்வகம் சார்பில் 50வது தொழிற்சாலை பாதுகாப்பு வார விழா துவங்கப்பட்டது. கோரிமேடு மதர் தெரசா மருத்துவ நிறுவனத்தில் நடந்த விழாவில் தொழிலாளர்துறை செயலர் வல்லவன் வரவேற்று பேச துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர் மகேஸ்வரி வாழ்த்துரை வழங்கினார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தொழிற்சாலை பாதுகாப்பு வார விழாவை துவக்கி வைத்து பேசுகையில், தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை தொழிலாளர்கள் இயக்கும் போது கவனத்துடனும் பாதுகாப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்றும், பொதுமக்களும் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அணிவது, கார்களில் சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள், தொழிற்பயிற்சி நிறுவன மாணவர்கள் பங்கேற்ற இந்த விழாவில் தொழிற்சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு சின்ன விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால்தான் அது பெரிய விபத்தில் சென்று முடியும். ஆகவே இது பாதுகாப்பு வாரம் என்று தொழிற்சாலைகளில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தொழிற்சாலை பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இன்று இயந்திரமாக ஆகிவிட்டது வாழ்க்கை. இந்த இயந்திரமான வாழ்க்கையில் நாம் இயந்திரத்தோடு பழகி எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாதுகாப்பு வாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் தான் நாம் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை முன்னிறுத்தி தேர்தலை நடத்தினால் காங்கிரஸ் கட்சி பின்னடைவு சந்திக்கும் என அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜனார்தனன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தட்டாஞ்சாவடி தொகுதி பிரமுகரும் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜனார்தனும் புதுவையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் தலைமை சரியில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் சமீபத்தில் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்கெடுப்பு நடத்தாமல் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற புதிய பதவிகளை உருவாக்கி கட்சியின் தன்மையை மாற்றிட வேண்டும் என்று கூறிய ஜனார்தனன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி கடுமையான பின்னடைவை சந்திக்கும் என்று வருத்தம் தெரிவித்தார். இதனை அடுத்து பேசிய அவர், வருகின்ற தேர்தலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு வந்து சபாநாயகர் சிவகொழுந்து வந்து ஒரு இது சொன்னார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து மறைமுகமா முதல்வர் மேல அவர் வச்சிருக்காரு. இது யாருமே இது வந்து பெரிய பரவலா வந்து மக்கள் இப்ப வந்து நாராயணசாமி பேர்ல தப்பா பேசினாரு. அந்த குற்றச்சாட்டை அவர் பகிரங்கரமா வச்சாரு மறைமுகமா. அவர் என்ன சொல்றாரு, வைத்திலிங்கம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வந்து என்னை தவறா கூடுறாரு. இது தவறு. முதல்வர் நாராயணசாமி மூன்று நியமன உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு நாங்க ஆலோசிச்ச போது, இதை பத்தி ஆலோசனை செய்த போது எங்களிடம் சொன்னதா, அவ சபாநாயகரிடம் சொன்னதா, சபாநாயகர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசு நடவடிக்கையை கண்டித்து வங்கி ஊழியர்கள் காந்தி வீதி இந்தியன் வங்கி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசு நடவடிக்கையை கண்டித்து வங்கி ஊழியர்கள் தேசிய அளவில் வருகின்ற 15 மற்றும் 16 தேதி ஆகிய தேதிகளில் போராட்டம் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள இந்தியன் வங்கி அருகே வங்கி ஊழியர்கள் வியாழக்கிழமை மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்க செயலாளர்கள் அசோக், திருமாறன், விஸ்வநாதன், இந்திய வங்கி பொறுப்பாளர் மோகன் மற்றும் அனைத்து வங்கி ஊழியர்கள் சங்க பொறுப்பாளர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது அவர்கள் வங்கியை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என கோரிக்கையும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட காமராஜர் நகர் தொகுதி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதிகளை உள்ளிட்ட நிர்வாகிகள் 5வது நாளாக தங்களது விருப்பு மனுவை அளித்தனர். அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்காக தங்களது விருப்பு மனு வழங்கப்பட்டும் வருகின்றது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் தங்கள் போட்டியிட தெரிவித்து கடந்த 4 நாட்களாக விருப்ப மனுக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் 5வது நாளாக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கப்பட்டது. பாகூர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து முத்துவேல் நடராஜன் உள்ளிட்டோர் விருப்ப மனுக்களை வழங்கினார்கள். அதேபோல் காமராஜர் நகர் தொகுதியில் ஏழுமலை என்கிற காசிலிங்கம், அவரது மனைவி தமிழ்ச்செல்வி ஏழுமலை, அரியாங்குப்பம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, மங்களம் தொகுதியில் செந்தில் கலைப்பிரியன், திருபுவனை தொகுதியில் முத்துராமன் மற்றும் மோகன்தாஸ், விளையனூர் தொகுதியில் சரவணன், மாஹி தொகுதியில் ரமேஷ் உள்ளிட்டோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்துள்ளனர். விளையனூர் மேற்கு பகுதியில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பிரான்சிஸ் டொமினிக் தலைமையில் வாகன சோதனை நடத்தப்பட்டதில் காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர்.
புதுவை மாநிலம் விலையூர் மேற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பிரான்சிஸ் டொமினிக் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. இதில் சாலைகளில் வாகனத்தில் செல்பவர்கள் பெரும்பாலும் தலையில் அடிபட்டு உயிர் இறக்கும் நிலை ஏற்படுவதால் இதனை தடுக்கும் வகையில் மோட்டார் பிரிவு வாகன சட்டத்தின்படி ஹெல்மெட் அணியாத அனைவருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து ஆய்வாளர் பிரான்சிஸ் கூறுகையில், அனைவரும் தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்வதே மிக சிறந்த வழி என்றும், எனவே வாகன ஓட்டிகள் அனைவரும் தலைக்கவசம் அணிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வாகன சோதனையில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி, செந்தில் கணேஷ் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து சந்தித்து தங்களது அனுபவங்களையும் எதிர்கால சமூக பணிக்கான சேவைகளையும் பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களின் ஒருங்கிணைந்த சந்திப்பு கூட்டம் புதுச்சேரி லாஸ்பேட்டை திரு அன் சேசு ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பு அறிமுகம், அனுபவம், பகிர்தல் என மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுடன் கலந்து ஒற்றுமையின் வலிமையை உணர்த்துவதாக இருந்தது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இரத்த வங்கியின் அவசியத்தை உயிர்த்தெளி பிரபு பதிவு செய்தார். புதுச்சேரியில் 18,000 மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருவது குறித்து தாசும், சாலைகளில் பிராணிகள் இறந்து கிடந்தால் அதனை நல்லடக்கம் செய்ய இடம், அதை எடுத்துச் செல்ல வாகன அவசியத்தை சமூக ஆர்வலர் சரவணனும் பதிவு செய்தனர். மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்று பராமரிக்க வாகனம், இல்லம் அவசியம் என்றும் கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக நல்லோர் வட்டம் பாலு, மகளிர் களம் மாநில பொறுப்பாளர் டாக்டர் வினோதினி, சென்னை மாவட்டம் மகளிர் கள பொறுப்பாளர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமூக ஆர்வலர்களின் பணிகளை பாராட்டியதுடன் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பதாகவும் உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கண்ணை கட்டி சாதனை செய்து வரும் புதுவையைச் சேர்ந்த மாணவர் சாய் பிரணாவிற்கு நேரில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 30 மேற்பட்ட சமூக அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இச்சந்திப்புக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில நல்லூர் வட்டம் பொறுப்பாளரும் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க தலைவருமான ஆனந்த் ஆரோக்கியதாஸ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தம்பி வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு கலாம் ஃபவுண்டேஷன் மூலமா கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்ப வந்து சார் வந்து அந்த டீம்ல வந்து தம்பியும் போயிருந்தாங்க. இப்ப கடைசி இருந்து இப்ப ரீசெண்டா வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோள் விண்ணிலையை வந்து என்னுடைய குழந்தை வந்து 1000 குழந்தையில என்னோட குழந்தை தான் சின்ன குழந்தை. இப்போ யார் கை யார் தூக்கி இருக்காங்களோ அவங்க போய் டச் பண்ணிட்டு வரணும். கை யார் தூக்கி இருக்காங்களோ அவங்க போய் டச் பண்ணிட்டு வரணும். அறுபடை வீடு மருத்துவ கல்லூரியின் அலை ஹெல்த் சயின்ஸ் துறையின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் நேரடி வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரிக்கு வந்த மாணவர்களை துறையின் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் பூங்குத்து கொடுத்து வாழ்த்தி வரவேற்றனர். 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவிகள் வரவேற்புரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் கொட்டூர் கலந்து கொண்டார்.
அறுபடை வீடு மருத்துவ கல்லூரி அகாடமி டீன் டாக்டர் மகாலட்சுமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜெயசிங், பிசியோதெரபி இயக்குநர் டாக்டர் முரளி சங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் டீன் டாக்டர் செந்தில்குமார் முன்னிலை வகித்து துறையின் சிறப்புகள், கொரோனாவிற்கு முன்பு மற்றும் பின் செயல்பாடுகள், விருதுகள் குறித்து பேசினார். அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் கொட்டூர் அவர்கள் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் முக்கியத்துவம் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினார். UK and register their certificate and then they start working as a technologist. அது எது வந்தாலும் சரி, ரேடியோகிராஃபியாக இருக்கும், கார்டியோகிராஃபியாக இருந்தாலும் எது வந்தாலும் நியர்லி ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி தேர் ஒர்க்கிங் இன் யூகே. மேலும் மருத்துவ கல்லூரி அகாடமி டீன் டாக்டர் மகாலட்சுமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜெயசிங் உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சியில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் கனிமொழி, அலுவலக நிர்வாகி சந்திரு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் இத்துறையில் முன்னாள் மாணவி இந்து கல்லூரியின் அனுபவம் மற்றும் கல்லூரியின் வழிகாட்டுதல்கள் குறித்து எடுத்து விளக்கினார். இரண்டாம் ஆண்டு மாணவி நன்றியுரை வழங்கிய இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்தனர். பிரெஞ்சு புரட்சியின் தாரக மந்திரங்களுள் இடையில் உள்ள வாசகம் எது? விடுதலை, சகோதரத்துவம், சமத்துவம், பொது உடைமை. இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பிரெஞ்சு புரட்சியின் தாரக மந்திரங்களுள் இடையில் உள்ள வாசகம் எது? இதற்கான பதில் சமத்துவம். செய்திகள் தொடர்கின்றன. சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டதை கண்டித்து வேலையிழந்த தொழிலாளர்கள் காலவரையற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூரில் உள்ள எல்என்டி டிப்பர் ஷாப் என்ற ஆலையில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை சட்டக்கூலி, சட்டத்திற்கு புறம்பாக பணி நீக்கம் செய்த 173 தொழிலாளர்களுக்கு மீண்டும் தொடர் சேவை, முன் ஊதிய பாக்கி, இன்னும் பிற சட்ட சலுகைகள் வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி ஆலை மூடப்பட்டது. ஆலை மூடலை கண்டித்து அன்று முதல் ஆலை வாசலில் இரவு பகல் பாராமல் தொழிலாளர்கள் அனைவரும் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். AICCTU LNT ஜனநாயக தொழிலாளர்கள் சங்க தலைவர் மோதிலால் தலைமையில் செயலாளர் பாஸ்கர் முன்னிலையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணை செயலர் தியாகராஜன், துணைத் தலைவர்கள் வீரப்பன், செல்வம், பொருளாளர் முத்தையன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூரில் உள்ள LNT டிம்பர் ஷாப் ஆலை சட்டத்துக்கு புறம்பாக புதுச்சேரி தொழிலாளர் ஆணையருடைய அனுமதி இல்லாமல் ஆலை மூடுவதை கண்டித்து முன்னாடி இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு சட்ட சலுகைகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முன் ஊதிய பாக்கி சட்ட சலுகைகள் அவர்களுக்கெல்லாம் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஆலையை திறந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து டிம்பர் ஷாப் ஆலை வாயிலில் நாங்கள் தொடர்ந்து தர்ணா போராட்டம் செய்துள்ளோம். திருக்கனூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். திருக்கனூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருக்கனூர் காவல்துறையினர் மற்றும் இந்திய ராணுவ துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ரெங்கநாதன் தலைமையில் காவல்துறை ஆய்வாளர் டிக்லா சத்யநாராயணன் மற்றும் உதவி ஆய்வாளர் குமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் திருக்கனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட திருக்கனூர் மார்க்கெட் வீதி, டிஆர் பாளையம், கொனிச்சம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் புதுச்சேரி நிர்வாகிகள் தமிழ்நாடு மாநில தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி மஜ்லிஸ் கட்சி நிர்வாகிகள் புதன்கிழமை அன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் அகமது அவசர அழைப்பின் பெயரில் புதுச்சேரி தலைவர் சம்சுதீன், புதுச்சேரி மேலிட பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான அப்துல் மஜித் தலைமையில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழல், கூட்டணி அமைப்பது அல்லது தனித்து போட்டியிடுவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இச்சந்திப்பின் போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சட்டமன்ற தொகுதிகள் சாதக பாதக சூழ்நிலைகள், கள நிலவரம் மற்றும் வாக்காளர்கள் பட்டியல் போன்ற விவரங்கள் இடம்பெற்றது. புதுச்சேரி மாநிலம் குறித்து ஏற்கனவே தொகுதி கள ஆய்வு நடந்த நிலையில் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது.
இறுதியாக தமிழக தலைவர் இது குறித்து தேசிய தலைமையின் அறிவுறுத்தல் படி அறிவிப்பதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் தமிழக பொறுப்பாளர்கள், மாநில தலைமை நிலைய செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான், மாநில செய்தி தொடர்பாளர் அகமது மீரான் உள்ளிட்டோரும், புதுச்சேரி மஜ்லிஸ் கட்சியின் நிர்வாகிகள், காரைக்கால் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாக தேசிய தலைமையிடம் வலியுறுத்தப்படும் என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முருங்கம்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாயன கொள்ளை விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 22nd மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கோவில் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வீதி உலா நடைபெற்றது. 11th மயான கொள்ளைக்கு வெகு விமர்சையாக நடைபெற நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகிகள் செய்துள்ளனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு JCI பாண்டிச்சேரி ராயல் சார்பில் அரும்பார்த்தபுரம் திருவிக்கா பள்ளியில் நடந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவிகள் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். அரும்பார்த்தபுரம் திருவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளியில் JCI பாண்டிச்சேரி ராயல் மற்றும் இந்தியா டான்ஸ் பிங்க் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. JCI பாண்டிச்சேரி ராயல் தலைவர் பாவேந்தன் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் ஆசை தம்பி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சமுதாய நலப்பணித்திட்ட அலுவலர் ஓவிய ஆசிரியர் மதிவானன், இந்திய டான்ஸ் பிங்க் அம்பாசிடர் ஐயனார் பெல்லா உள்ளிட்டோர் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்கள் மற்றும் அதன் அறிகுறிகள் மற்றும் மார்பக சுய பரிசோதனை குறித்து விளக்கி பேசினர். முன்னதாக ஆசிரியர் திருவரசன் வரவேற்புரையாற்றிய இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் முருகையன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இசை ஆசிரியர் லதா, ஆசிரியர் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் மாணவிகள் மார்பக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் நடத்தப்பட்ட பேராசிரியர் முத்து குணசேகரனாரின் பிறந்தநாள் கருத்தரங்கில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் மீனவர் விடுதலை வேங்கை சார்பில் பேராசிரியர் முத்து குணசேகரனின் பிறந்தநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த மீனவர் கிராம தலைவர்கள் முன்னிலை வகிக்க நிறுவனர் மங்கே செல்வம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கருத்துரையாற்றினர். மேலும் விசைப்படகு உரிமையாளர்கள், அனைத்து மீன் அங்காடி மகளிர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குயவர்பாளையம் ஸ்ரீ சந்தமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் மண்டப திறப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். குயவர்பாளையம் சக்தி நகரில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டப திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக காலை கணபதி ஹோமத்துடன் துவக்கப்பட்ட விழாவில் சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து மண்டபம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மேற்கு வங்க மாநிலம் தலைநகர் கொல்கத்தா அருகே ஹவுரா நகரின் ஷிப்பூரில் பனை மரங்கள் நிறைந்த குடியிருப்பு பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம். 1908 எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்டு ஹவுஸ். ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4145 ரூபாய். வெள்ளி ஒரு கிராம் 69.80 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.